அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை எஸ்எம்டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு உன்னதமான சுதந்திர போராட்ட தியாகியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களோட பேர் நீரா ஆர்யா. இந்த பேர் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்பேற்பட்ட அந்த தியாகியை பற்றி உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோ. இவங்க 5/3/1902 பிறந்தாங்க. நீரா ஆர்யா அவர்கள் ஸ்ரீகோந்த் ஜெயரோஞ்சோன் தாஸ் எனும் சிஐடி இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரிட்டிஷ் போலீஸ் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீரா ஆர்யா அவர்கள் ஒரு முழுமையான தேசியவாதியாக தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் துவங்கப்பட்ட ஐஎன்ஏ இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் அவங்க சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து அதில் முக்கிய பங்கும் வகிக்கிறாங்க. நீரா ஆர்யா அவர்களுடைய கணவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தேடும் பணியில் ஈடுபடுறார். ஸ்பையிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தேடும் பணியில் ஈடுபடுறார். ஒரு முறை நீரா அவர்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சந்திக்கிற அந்த தருவாயில் நீரா ஆர்யா அவர்களுடைய கணவர் அந்த விஷயத்தை அறிஞ்சு அந்த இடத்துக்கு போய் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சுடுறார். அதிர்ஷ்டவசமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனால் அங்கே நடந்த போராட்டத்தில் நீரா ஆர்யா அவர்கள் கத்தியை கொண்டு அவர்களுடைய கணவர் ஸ்ரீகோந்த் ஜெயரோஞ்சன் தாஸ் அந்த சிஐடி இன்ஸ்பெக்டரை கொலை செய்து விடுகிறார்கள். ஐஎன்ஏ அவங்களோட படைபலம் தொய்வடைகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட மறைவுக்கு பிறகு அந்த படைபலம் தோய்வடைகிறது. இதன் காரணமாக ஐஎன்ஏ பிரிட்டிஷ் போலீஸிடம் சரணடைகிறது. ஐஎன்ஏ சார்பான அனைத்து வழக்குகளும் நவம்பர் 1945 மே 1946 வரையில் நடக்குது. ஐஎன்ஏவை சேர்ந்த அனைத்து போராளிகளும் விடுதலை செய்யப்படுறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்து, ஆனால் நீரா ஆர்யா அவர்கள் மட்டும் செல்லுலார் சிறைச்சாலை. செல்லுலார் சிறைச்சாலைனாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ ஒரு கொடுமையான தண்டனைகளை, சித்திரவதைகளை கொடுக்கக்கூடிய, கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடம்னு. அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஒரு முறை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிடுது. அதில் கைதிகளுக்கு விலங்கு பூட்டியே வைக்கக்கூடாது, எப்பொழுதும் அவங்கள விலங்கு பூட்டி வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்றது. இந்த சட்டம் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து செல்லுலார் ஜெயிலில் இருக்கிற எல்லா கைதிகளோட விலங்குகளும் அழிக்கப்படுகின்றன. நீரா ஆர்யா அவர்களுக்கு பூட்டப்பட்டிருந்த விலங்குகளை அழிக்கும்போது மட்டும் மிகவும் கொடிய முறையில் அந்த விலங்குகள் அழிக்கப்படுகின்றன. அதாவது வேண்டுமென்றே அவங்க உடம்புல காயத்தை ஏற்படுத்தணும் என்ற எண்ணத்தோடையே அந்த சங்கிலிகளை கட் பண்ணுறாங்க. துண்டாக எடுக்கும் பொழுது அவங்களோட சதைகளும் சேர்த்து பீத்து எடுக்கப்படுகின்றன. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காவல் அதிகாரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லு, உன்னுடைய இந்த சித்திரவதைக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் அதுக்கு நீரா ஆர்யா அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போரில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த அதிகாரி, நான் அதை நம்ப தயாராக இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாருன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நீரா ஆர்யா அவர்கள், எங்கள் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்களுடைய இதயங்களில் இருக்கிறார் அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. இந்த பதிலினால் எரிச்சல் அடைஞ்ச அந்த போலீஸ் அதிகாரி, அந்த காவல் அதிகாரி அந்த விலங்குகளை அழிக்க வந்தவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுடைய மார்பகங்களை துண்டாக்க சொல்கிறார். ஒரு பெண்ணுக்கு இது எந்த அளவுக்கு சித்திரவதைன்றது நம்ம இந்த கதையை கேட்கும் போதே நம்மளால் உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு சித்திரவதை அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட வலது மார்பகங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. அவங்களுடைய நாட்டுப்பற்று காரணமாக அந்த நிலையிலும் அவங்க எந்த விதமான பதிலையும் கூறாமல் இருந்திருக்காங்க. காலங்கள் சுழலுது. பிரிட்டிஷ்காரர்களோட ஆட்சி முடிவுக்கு வருது. சுதந்திர இந்தியாவில் ஒரு பூ வியாபாரியாக, மலர்கள் வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரியாக நீரா ஆர்யா அவர்கள் தன்னுடைய காலத்தை கடத்துகிறாங்க. இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு பென்ஷன் மானியம் இதெல்லாம் கொடுக்க வருது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கொடுக்க வர்றது எல்லா சலுகைகளையும் கொடுக்க வருது. அதையெல்லாம் அவங்க மறுத்துடுறாங்க.
இது என்னுடைய நாடு, என் நாட்டிற்காக நான் செய்த சேவைக்கு எந்த விதமான கூலியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த கிராமத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்து 26/7/1998 அன்று அவங்க மரணிக்கிறாங்க. தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள் என்று போராடி தன்னுடைய கணவரை இழந்து தன்னுடைய அங்க அவயங்களை இழந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்திலேயே இருந்து மடிந்த அந்த பெண்மணியை பற்றி நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாது. இதுபோல் நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள், அதாவது அன்சங் ஹீரோஸ்னு சொல்லுவாங்க, பிரபல்யம் அடையாமல் மறைந்து போன நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஜெய்ஹிந்த்.